வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோ கம்பெனிலேருந்து ஒரு மொபைல் ஃபோனை நம்ம ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள், ரொம்ப மாதம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னோ கம்பெனியில் இருந்து ஒரு 5G மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. டெக்னோ பிராண்ட்லேருந்து 10,000 செக்மெண்ட்டில் நம்ம நிறைய மொபைல் ஃபோன் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த போவா 5G மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணுறதன் மூலமாக மீடியா டெக் டைமென்சிட்டி 900 சிப் செட்டை 120K செக்மெண்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க. நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இதில் இருக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த பதிவில் விமர்சனம் கிடையாது, அன்பாக்ஸ் பண்ணி இந்த டெக்னோனுடைய போவா 5G மொபைல் போன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய டெக்னோ மொபைல் ஃபோனை விட இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னோ போவா 5G மொபைல் ஃபோனுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் மீடியா டெக் டைமென்சிட்டி 900 சிப் செட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 5G சிப் செட். இது இந்த மீடியா டெக் டைமென்சிட்டி 900 சிப் செட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 nanometer டெக்னாலஜியில் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர். இதில் வந்து 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. Antutu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 473,000 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த டெக்னோ போவா 5G மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு, பிளஸ் 8GBக்கான ரேம் LPDDR5 கொடுத்துருக்காங்க. 50MP கேமராலாம் வேற இருக்கு. பேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிங் இன்ஜின்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே திறக்கிறப்போ அழகா ஒரு ட்ரே மாதிரி திறக்குது. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மேன்யூனுடைய லோகோ சைடுல எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே மொபைல் போன் டெக்னோ போவா 5G மொபைல் ஃபோன் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்துருச்சு. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அநேகமாக ஒரே ஒரு கலரில் தான் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏத்தர் பிளாக் அப்படிங்கிறாங்க இந்த கலர்னுடைய பேர். டூயல் டெக்ஸ்டர் ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது. மேன்செஸ்டர் சிட்டி அப்படிங்கிற அந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயும் வேற போட்டாங்க. உள்ளுக்குள்ளே இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. டிபிஓ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல் கேஸ்லையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோகோ பெருசாக இங்கே போட்டிருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. 12 months வாரண்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இங்கே தான் இங்கேயோ இருந்துச்சு, அதுவும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்தா இருக்குது சிம் எஜெக்டர் பின், இந்தா இருக்குது. யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் 18W சார்ஜர் இந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷிங் இருக்குது, பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது டிசைன். கீழ்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது, யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். மேல்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் உங்களுக்கு பட்டன்ஸும் கூட, அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த சிம் கார்டு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 SIM cards ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஸ்பிளே, 7 inch, கிட்டத்தட்ட 7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து 6.9 inch ஃபுல் எச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. டிஸ்பிளேட நடுவில் டாட் நாச், அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா பொட்டு நாச்சும் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz இருந்தாலுமே இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்ல அவங்க 180Hz டச் ரெஸ்பான்சிவ்னஸும் கொடுக்குறாங்க. அது தவிர கேம் விளையாடுறதுக்கு பேந்தர் இன்ஜின் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சூட் இருக்கு. இசட் ஆக்சஸ் வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வச்சு பார்க்குறப்போ இந்த செக்மெண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் 5G மொபைல் ஃபோனாக அவங்க இந்த டெக்னோ போவா 5G அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதோட சேர்த்து 3GBக்கான வெர்ச்சுவல் ரேமும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 11GB மெமரி ஃபியூஷன் டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு ரேம் கிடைக்குது. அந்த 3GB வெர்ச்சுவல் ரேமை தள்ளி வச்சுட்டு பார்த்தாலுமே அந்த 8GB பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப்பும் பார்த்தீங்கன்னா UFS 3.1. ஸோ கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இந்த மொபைல் ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாச்சுக்குள்ள ஒரு 16MP கேமரா இருக்கு. மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே சுற்றி சின்ன பெசல்ஸாக இருந்தாலுமே அந்த பெசல்ஸ்க்குள்ள அவங்க ஒரு சிங்கிள் ஃபிளாஷ் லைட்டும் இந்த ஃப்ரண்ட் கேமராக்காக கொடுத்துட்டாங்க. கேமராவை பற்றி பார்த்தோம்னா பின்புறத்தில் ஒரு 3 cameras இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு கேமரா 50MP கேமரா இருக்கு. 2MP அல்லக்கை மேக்ரோ சென்சர் இருக்கு. அதுக்கப்புறமா அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை ஒரு VGS சென்சரும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு என்னை கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது, வச்சா அவங்களுக்கும் தெரியாது. 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். டைம் லேப்ஸ் வீடியோ, நைட் வீடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மொபைல் ஃபோனோட கேமரா UIக்குள்ள இருக்கு. இந்த மொபைல் ஃபோனை வச்சு ஷூட் பண்ண ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனத்தில் கேமராவுடைய
பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு என்னுடைய கருத்துக்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கேமரா சாம்பிள்ஸை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீடியா டெக்னுடைய டைமண்ட் சிட்டி 900 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 nanometer டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் இதில் வந்து 5G சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறக்காக கொடுக்குறாங்க. 11 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்கு. ஆனால் 5G இந்தியாவுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ இப்பொழுதுக்கு இந்த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. பட் ரொம்ப நேரம் விளாண்டோம் அப்படின்னா ஹீட் ஆகுதா, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய முழு விமர்சனத்துக்காக வெயிட் பண்ணுங்க. யூஐ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹை ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓஎஸ்னுடைய வெர்ஷன் 8 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 11 மேலே பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். ஸோ 8GB ரேம் இருக்குது, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ப்ளோட்வேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லான அம்சங்கள், கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸோட இந்த மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, மொபைல் போனுடைய சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே அவங்களால 6000 mAh பேட்டரியை வைக்க முடியுது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க பாக்ஸுக்குள்ளே 18W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 33 minutes 50% சார்ஜ் ஏறிடும் சொல்லிட்டு டெக்னோ தரப்புலன்னு சொல்றாங்க. பட் 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே சூப்பர் பேட்டரி லேப் டெக்னாலஜி மூலமா பேட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மொபைல் போனுக்குள்ள இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, நண்பரோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவேக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.